الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலேயே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாகும். என்ற ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற உயரிய கூலி கிடைக்கட்டுமாக என துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானார். அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே வரவிருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்கள், அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான கவலையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நல்லாகவே பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியந்து பண்ணிக் கொள்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் போய் பயந்து நாளைய வரவேனாலே அல்லாஹ் உயரிய அந்த முத்தகீனுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து எமக்கு இறைவன் அருள் புரிவானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த புனித மார்க்கம் எங்களுக்கு எல்லா துறைகளிலும் வழிகாட்டி இருக்கின்ற மார்க்கம். எனவே அந்த இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றினால் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே எங்களை இலட்சியங்கள் நிறைவேறி சுவர்க்கத்திலே நாம் குடியிருப்போம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வகையிலே இஸ்லாம் உழைத்து வாழ்வதற்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம், ஒரு மனிதன் செய்கின்ற தொழிலினுடைய பெருமதி,
ஒரு மனிதன் தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய கால நேரத்துடைய பெருமதி, அந்த தொழிலாளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள், தொழிலாளிகளுடைய பெருமதிகளை எவ்வாறெல்லாம் சிலாகித்து கூறியிருக்கிறார்கள், அதற்கு மாற்றமாக யாசகம் கேட்பதனுடைய விளைவுகள், யாசகம் கேட்பதனூடாக ஏற்படக்கூடிய மறுமையுடைய ஆபத்துக்கள் போன்றவைகளை இன்றைய ஹுதுபாவிலே உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹு தஆலா விசாலமான விரிந்த இந்த பூமியை படைத்து மனிதனுக்கு பயனுள்ள அநேகமான வளங்களை கொண்டு அல்லாஹ் நிரப்பியுள்ளான். சில பொருட்கள் இனாமாக கிடைக்கின்ற அதே வேளை இன்னும் சில பொருட்களை எங்களுடைய முயற்சிகளால் எங்களுடைய கால நேரத்தை கொடுத்து பெற வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாம் உழைத்து வாழ வேண்டும், பிறருடைய உழைப்பிலே யாசகம் கேட்டு வாழக்கூடாது. உழைத்து வாழ்வதனுடைய தனி சிறப்புகள் ஏராளம் இருக்கின்ற சிறப்புகளை நாம் விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நாம் உழைத்து வாழ்வோம். அதே போன்றெல்லாம் மனிதனுக்கு கொடுத்துள்ள திறமைகள் பல இருக்கின்றன. அந்த திறமைகளை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் வித்தியாசமான தொழில்களில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். சிலர் முழு நேர தொழிலாளிகளாக, இன்னும் சிலர் பகுதி நேர தொழிலாளியாக, இன்னும் சிலர் தற்காலிக தொழிலாளிகளாக அந்த உலகத்திலே வேலை செய்வதை பார்க்கிறோம். சில முழு நேர தொழிலாளிகள் தேடுகின்ற பொருளாதாரத்தை, திரட்டுகின்ற பணத்தை விட சிலர் பகுதி நேரமாக செய்கின்ற அந்த தொழிலினால் அதை விட அதிகமாக இலாபம் பெறுகிறார்கள். அது ஒவ்வொருத்தருடைய தொழிலை பொறுத்து அந்த இலாபம் அமைந்திருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே இஸ்லாம் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, தொழிலாளிகளை கண்ணியப்படுத்திருக்கிறது. தொழில் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துச் செல்வதற்காக உண்ணுவது, உடுப்பது, ஆடை அணிவது, இன்னொரு அவருடைய ஆகமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு தொழில், செய்யக்கூடிய ஒரு வருவாய், அதற்குத்தான் தொழில் அல்லது சம்பாத்தியம் என்று அதை அழைக்கப்படுகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் செய்கின்ற தொழில் சிறிதாக இருந்தாலும் அது பெரிது, அது கண்ணியமானது, அது பெருமதியானது. தொழில் சிறிதாக இருந்தாலும் தொழில் செய்வது கௌரவம், அது ஒரு கண்ணியம். தொழில் செய்யாது, தொழில் செய்ய சக்தி இருந்தும் தொழில் செய்யாது, பிறர் உழைப்பிலே வாழ்வதுதான் இஸ்லாம் விரும்பாத, இஸ்லாம் தடை செய்திருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்று எம்மிலே இறக்கக்கூடிய சிலரை நாம் பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ், சிலரால் தொழில் செய்ய முடியவில்லை, ஆனால் அவர்களால் ஒரு வருவாய் வருவதற்காக பகுதி நேரமோ முழு நேரமோ ஏதோ ஒரு வகையிலோ தொழிலை செய்து இலாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலரை சமூகத்திலே பார்க்கிறோம், தொழில் செய்ய சக்திகள், வளங்கள், எல்லா ஆற்றல்கள், திறமைகளை கொடுத்தும் அந்த ஆற்றல் திறமைகளை பயன்படுத்தாமல் ஏதோ தாண்டோடித்தனமாக பிறர் உழைப்பிலே வாழ்ந்து வருவதை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அவர்கள் மாறாத வரையிலே அல்லாஹ்வும் அவர்களை மாற்ற மாட்டான். வருடா வருடம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வகையிலே தேவைகள் வருகின்ற போதெல்லாம் பிறருடைய கையிலே இருப்பதை எதிர்பார்க்கின்ற காலம் முழுக்க அவர்களால் முன்னேற முடியாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவென்றால் சிலர் எந்த அளவு வாழுகின்றார்கள் என்றால், சிலர் தாய் தகப்பன் அவர்கள் யாசகம் கேட்டு ஏதோ வகையிலே ஊரே கேட்டு வாழ்ந்து, எந்த அளவென்றால் பிள்ளைகளையும் அதே நிலைமைக்கு மாற்றி தாயின் தகப்பன் இறந்ததற்கு பின்னால் அவர்கள் யாசகம் கேட்கின்ற அந்த வேலையை கூட, யாசகம் கேட்கின்ற அந்த இழிவான வருவாயை கூட பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போயிருக்கின்ற எத்தனையோ தாய் தகப்பனை சிலரை தமிழகத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை ஒரு குழந்தை ஒன்றுமே இல்லாத வரும் குழந்தைகளாக விட்டு செல்லாதீர்கள், அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து நல்ல நிலைமையிலே விட்டு செல்கின்றார்கள்.
எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரம் மிக்க சகோதரர்களே, சிலர் விவசாயம் இந்த உலகத்திலே செய்கின்றார்கள், சிலர் வியாபாரம், இன்னும் சிலர் சில உத்தியோகங்கள், இன்னும் சிலர் ஆசிரியர் தொழில், இன்னும் சிலர் அவருடைய அந்த படிப்புக்கு ஏற்றால் போல் சில சில அலுவலக வேலைகள், அதாவது ஆபீஸ் வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த வேலைகளிலே நாம் ஈடுபட்டாலும் இஸ்லாம் அதிலே வழிகாட்டலை, அதிலே பொருளீட்டக்கூடிய வழிகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த முறை பிரகாரம் தான் நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை திரட்டிப்பாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறு பிராயம், அந்த சிறு பிராயத்திலே கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவென்றால் பிறருக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறு பிராயம் முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை. அன்னை ஹலீமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய பொறுப்பில் இருந்த காலப்பகுதியிலே அவருடைய ஆடுகளை மேய்த்து அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். பால் குடித்தாய் ஹலீமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஆடு மேய்த்து கொடுத்து அந்த ஆடுகளை கண்காணிக்கின்ற விடயங்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு அந்த தொழிலே உதவியாக இருந்திருக்கிறார். அதற்கு பின்னால் சிறிய தந்தையுடைய பராமரிப்பிலே சில காலம் இருந்தார்கள். சிறிய தந்தை அபூ தாலிப் அவருடைய பராமரிப்பில் இருந்த காலம் அவருடைய பொருளாதாரம், அவருடைய அந்த வணிகத்துக்கு உதவியாக, அவருடைய வர்த்தகத்துக்கு உதவியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்யப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு தலை சிறந்த ஒரு சீமாட்டியாக, ஒரு பணக்கார செல்வந்த பெண்ணாக மாறுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபார வழிகாட்டியாக வர்த்தகத்தை மேம்படுத்தி கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அதனூடாக மைசரா என்று சொல்லக்கூடிய அடிமையினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சம்மதம் பேசி அங்கே திருமணம் முடிப்பதற்கு கூட முடிவெடுத்து அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணம் முடித்தார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த வருவாயை தரக்கூடிய அந்த முயற்சி இருக்கிறதே, அது பாராட்டத்தக்கது, அது அல்லாஹ் விரும்பக்கூடியது. இந்த அளவென்றால் இந்த உலகத்துக்கு நேர் வழி காட்ட வந்த எல்லா நபிமார்களும் ஏதோ ஒரு தொழிலை செய்திருக்கிறார்கள். தொழில் செய்யாத நபியே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு நபிமார்கள் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஒரு வருவாயை பெறுவதற்காக தன்னுடைய கால நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இவ்வுலகுக்கு நேர் வழி காட்ட வந்த அனைத்து நபிமார்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த ஒரு விவசாயியாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு தொழில் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சனாக இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தையல் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடையராக இருந்திருக்கிறார்கள். அதேபோல் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் போன்ற அந்த தொழில் நடவடிக்கைகளிலும், ஆடு மேய்க்கின்ற அந்த தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய விவசாயிகளாக அந்த உலகத்தில் திகழ்ந்திருக்கிறார்கள். அதேபோல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் சிறந்த விவசாயியாக இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பாளிகளை கௌரவப்படுத்தும் முகமாக பல ஹதீஸுகளில் எங்களுக்கு அவர்களை கொடுக்கின்ற நற்செய்திகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்து உழைத்து வடுவேறிய ஒரு தொழிலாளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கின்றார்கள். சந்திக்கின்ற போது அவருடைய கைகளில் எல்லாம், நாங்கள் சொல்வோம் கரக்கட்டை பத்தி என்று, அவருடைய கைகள் எல்லாம் வடுவேறி இருக்கிறது. அவர் தொழில் செய்து அந்த தொழில் செய்யக்கூடிய கருவிகளை பிடித்து அவருடைய கைகள் எல்லாம் அப்படியே வறண்ட நிலையில் இருக்கிறது. இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கி அவருடைய கையை பிடித்து மிக நீண்ட நேரம் அவரோடு கை குலுக்கலில் ஈடுபட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள் கேட்டார்கள், நாயகமே, என்றும் இல்லாத மாதிரி ஒருவரோடு மிக நீண்ட நேரம்
கை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொன்னார்கள், இவர் ஒரு தொழிலாளி, இவர் ஒரு தொழிலாளி, கஷ்டப்படக்கூடிய ஒருவர், அதனால் இவருடைய கைகளிலே தொழிலினுடைய அடையாளம் தென்படுகிறது. எனவே இந்த அடியாரை அல்லாஹ் விரும்புகின்றான், எனவே நானும் இந்த அடியானை விரும்புகின்றேன் என்று சொல்லல்லாக அலைவசல் அவர்கள் மிக நீண்ட நேரம் அவர்களுடைய கைகளை பிடித்து அந்த தொழிலாளியை உற்சாகப்படுத்தினார்கள். இருந்த சஹாபாக்களுக்கும் தொழிலுடைய முக்கியத்துவம் எடுத்து கூறினார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, சொல்லல்லாக அலைவசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், நீங்கள் மக்களிடம் எதையும் யாசகம் கேட்க வேண்டாம். நீங்கள் பயணம் செய்கின்ற போது, நீங்கள் ஒரு பயணம் போகின்ற போது உங்களோடு இருக்கக்கூடிய அசா ஒரு கைத்தடி கீழே விழுந்தாலும் அதை எடுப்பதற்கு கூட பிறருடைய உதவியை நாடாமல் நீங்களே இறங்கி எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள்? பலவர்கள் ஏன் சொன்னார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறர் உழைப்பிலே வாழக்கூடாது, நாம் வாழ்வதனூடாக பிறரை கஷ்டப்படுத்த கூடாது, பிறர் கஷ்டப்படுத்த கூடாது, தான் அந்த சிரமத்தை, ஏனென்றால் மனிதன் அந்த சிரமங்களை அனுபவிக்க வேண்டும். பயணம் போகின்ற போது பயணம் என்பதே ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்திலே விழுகின்ற பொருட்களை எடுப்பது என்பது அதை விட ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தையும் அந்த மனிதன் அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த மனிதனுக்கு தன்னுடைய கஷ்டங்கள் விளங்க வரும். அதை இன்னொருவர் எதிர்த்து கொடுத்தால் அவருடைய கஷ்டம் புரியாமல் போய்விடும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய உதவியை நாடக்கூடாது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு பல ஹதீஸிலூடாக சொல்லியிருக்கிறார். சில கட்டங்களிலே எங்களுக்கு யாருமே இல்லை பார்ப்பதற்கு, குடும்பத்திலே உள்ள உறவுகளும் பார்க்க மாட்டார்கள், எங்களுடைய இரத்த உறவுகளும் பார்க்க மாட்டார்கள், நாம் ஒரு பரம்பரை ஏழையாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, தாராளமாக அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்காக உதவிகள் பண்ணலாம், அதற்கு மார்க்கத்திலே தடை கிடையாது. எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸுகளிலே அந்த தொழிலுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அதே போன்று தொழில்துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் மிக முக்கியமாக அதனுடைய அறிவை, தொழில்துறை சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட, கடன் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே அறிவு இருக்க வேண்டும். அது சம்பந்தப்பட்ட ஷரியாவுடைய சட்டங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. கடன் கொடுப்பதாக இருந்தால் அல்லது பொருள்களை எடுத்து விற்கின்ற போதும் வாங்குகின்ற போதும் மார்க்கத்திலே ஷரியத்துடைய சட்டம் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த அளவென்றால் ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதாவது எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள் நடந்திருக்கிறார்கள் என்றால், ஒருமுறை உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மதீனாவுடைய பஜாருக்கு செல்கின்றார்கள். அந்த சந்தைக்கு செல்கின்ற போது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிலர் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொண்ட உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே வியாபாரத்தில் ஈடுபட்ட அந்த வியாபாரிகளை பார்த்து சொன்னார்கள், வியாபாரத்துடைய சட்ட திட்டங்கள், அதனுடைய விளக்கங்கள் இல்லாமல் யாராவது இங்கே வியாபாரம் பண்ணினால் அவர்கள் இந்த இடத்தை விட்டு சென்று அதனுடைய சட்ட திட்டங்களை படித்து விட்டு வந்து வியாபாரத்தில் ஈடுபடுங்கள் என்றார்கள் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏனெனில் நீங்கள் சில வேளை அதனுடைய அறிவு இல்லாததனால் சில வேளை ஹராமான உணவுகள் உங்களுக்கு வந்துவிடக் கூடும் என்று ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விவசாயம், அதாவது வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு வழிகாட்டினார். அது மாத்திரமல்ல, அதே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஒருமுறை உமர் ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எனக்கு மரணம் வருவதாக இருந்தால் உமர் ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த உலகத்திலே உயரிய ஒரு பணி ஜிஹாதுடைய பணி, அந்த ஜிஹாதுக்கு அடுத்ததாக அந்த உலகத்திலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டுமாக இருந்தால் நான் ஹலாலான உழைப்பை, நான் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்ற போது ஹலாலான உழைப்பை உழைத்துக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு மரணம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக ஹலரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அன்சாரி முஹாஜிரோடைய உறவை பாருங்கள். மக்காவை விட்டு என்ற அந்த முஹாஜிர்கள்
மதீனாவுக்கு சென்ற போது மதீனாவிலே உள்ள அந்த அன்சாரி தோழர்கள் எல்லாம் ஏராளமான பொருட்கள் உடையவர்களாக இருந்து அந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். அன்பளிப்பாக கொடுக்கின்ற இனாமாக கொடுக்கின்ற அந்த பொருட்கள் எல்லாம் வேண்டாம் என்று அந்த வந்த முஹாஜிர்கள் மறுத்துவிட்டு, எங்களுக்கு மதீனாவுடைய பசாரை காட்டுங்கள், நாங்கள் வியாபாரத்தில் ஈடுபடப் போகிறோம், சுயமாக நாங்கள் தொழில் செய்ய போகிறோம் என்று பிறர் உழைப்பிலே வாழாமல் தன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டு மக்காவிலே செய்த அந்த தொழிலை மதீனாவிலும் எங்களுக்கு செய்ய முடியும், இடங்கள் மாறினாலும் பிரச்சனை, எங்களுக்கு வழிகாட்டுங்கள், சந்தையை காட்டுங்கள் என்று அந்த சந்தையிலே போய் வியாபாரம் பண்ணி சிறந்த வணிகர்களாக, அது மாத்திரமல்ல நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மதீனத்து வாசிகளை விட மக்காவிலே இருந்து சென்ற முஹாஜிர்கள் அவர்களை விட செல்வந்தர்களாக, அவர்களை விட வசதி வாய்ப்புகள் உள்ளவர்களாக மாறினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுதல் பலவர்கள். எனவே எங்களால் இதுதான் முடியாது. ஒருவருக்கு உழைக்க தெரியும் என்றால், ஒருவருக்கு அதாவது சம்பாதிக்க தெரியும் என்றால், சிரமப்பட தெரியும் என்றால், அவருக்கு இடம் தேவையில்லை, ஊர் தேவையில்லை, எங்கு போனாலும் அவர் உழைப்பார் என்பவர்கள். எனவே இந்த சம்பவங்களூடாக விளங்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய இந்த சஹாபாக்களும் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நானும் நீங்கள் விரும்புகின்றோம். பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நானும் நீங்கள் விரும்புவதாக இருந்தால், நாங்கள் தேடக்கூடிய சிறியதொரு வருவாயாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் தேடுகிறோம், ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தான் தேடுகிறோம். கண்ணியமான அதிலே ஒரு பகுதி சதக்கா கொடுக்கின்ற போது அல்லாஹ் அந்த பொருளாதாரத்துக்கு பிறருடைய துவாவை வைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு துவா கேட்பது ஏதோ ஒரு வகையிலே சங்கடமாக இருந்தாலும் பிறர் நிச்சயமாக எங்களுக்காக துவா செய்வார்கள். எனவே எங்களுடைய வறுமையான நிலைமையிலும் கொடுக்கின்ற தர்மம் இருக்கிறதே, அது பெருமதியானது. கனியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எவ்வளவு பெரிய மிக முக்கியமான ஒரு சஹாபி. கனியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களிடத்திலே ஒரு மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒருவர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், நாயகமே, உண்ண வழி இல்லை, கையிலே பணம் இல்லை, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்ட போது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போங்கள் என்று, இதோ அவருடைய வீடு இருக்கிறது என்று அந்த வீட்டை அடையாளப்படுத்தினார். அந்த வீட்டுக்கு அந்த நபித்தோழர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த வாசலிலே சென்று நிற்கிறார். அங்கே எந்த விளக்குகளும் பத்தவில்லை, அங்கே எந்த விளக்குகளும் பத்தவில்லை. நான் முகவரி தவறி வந்து விட்டேனோ, வறுமையான ஒரு வீட்டுக்கு வந்து விட்டேனே என்று யோசிக்கிறார். அதற்கு பின்னால் அங்கிருந்து ஒரு சலாம் வருகிறது. அந்த சலாத்துக்கு பதில் சொல்லுகிறார், அங்கே போய் உட்காருகிறார். கண்ணியமானவரை உட்கார்ந்ததுக்கு பின்னால் இவர் நினைக்கிறார், வீடு தவறிதான், நான் வந்து விட்டேனோ, நான் யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வந்தேனோ அவருக்கு நான் கொடுக்க வேண்டுமோ என்று யோசிக்கிறார். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் சொல்லுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி இந்த இடத்துக்கு போக சென்ற அதற்கு வந்திருக்கிறேன் என்று. அப்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியே வெளியே சென்று அவருடைய ஒரு துணியிலே சில தங்க காசுகளை மறைத்து கொண்டு வந்து அந்த நபித்தோருடைய கையிலே கொடுக்கிறார், இதை எடுத்து செல்லுங்கள் என்று. அப்போது அந்த நபித்தோழர் செல்ல மனமில்லை, அந்த இடத்திலே உட்காருகிறார். இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், அப்படி ஏதாவது கிடைத்து விட்டால் எங்களை இப்படி விசாரித்து விடுவாரோ என்று அப்படியே நாங்கள் விரண்டு ஓடிவிடுவோம். ஆனால் அந்த நபித்தோழர் செல்லவில்லை. இப்படியான நிலைமையிலும் இந்த தர்மத்தை எனக்கு செய்கிறாரா என்று அவரோடு கொஞ்சம் பேசுவதற்காக, ஆறுதல் கேட்பதற்காக அந்த இடத்தில் உட்கார்கிறார். அப்போது அந்த நபித்தோழர் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார், கண்ணியமானவர்களே, இப்படியான வறுமையான நிலையிலும் எனக்கு இந்த உதவியை பண்ணுகின்றீர்களே, இந்த உதவி செய்வதற்குரிய மனம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்ட போது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுடைய தேவைகளை குறைத்து கொண்டோ பொருளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். அதனால் என்னுடைய தேவை மாஷா அல்லாஹ் பூர்த்தியாக இருக்கிறது, இப்போது உங்களுடைய தேவை பூர்த்தியாக வேண்டும், இதை கொண்டு உங்களுடைய தேவையை பூர்த்தியாக்குங்கள் என்று அந்த நபித்தோழரை அனுப்பி வைக்கிறார். மாணவர்கள் பாருங்கள், வறுமையான நிலைமையிலும் கொடுக்கின்ற தர்மத்தை விடவில்லை, வறுமையான நிலைமையிலும் பிறருடைய கஷ்டத்தை போக்குகின்ற பணியை விடவில்லை, வறுமையான நிலையிலும் பிறருடைய கண்ணீரை துடைப்பதை விடவில்லை,
தனக்கு வறுமை, தனக்கு பசி, தன்னுடைய வீட்டிலே விளக்கு இல்லை, தன்னுடைய வீடே மிக மிக வறுமையான நிலைமை இருக்கிறது. ஒரு ஏழைக்கு கூட அந்த வீடு என்னை விட ஏழை என்று தோன்றக்கூடிய ஒரு வீட்டில இப்படியான உதவி அவருக்கு கிடைத்திருக்கிறது என்ற அன்பானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படியான ஏராளமான சம்பவங்களை வரலாறுகளை பார்க்கலாம். அதே போன்று கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார், எங்களுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்று நானும் நீங்களும் ஆசைப்படுகிறோம். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக பல வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள். அதிலே முதலாவது வழிகாட்டல் தான் நம்முடைய பொருளாதாரத்தில் ஆரம்பத்திலே சொன்ன சம்பவத்தை போன்றோ சதக்கா ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் குறைவாக இருந்தால் அதிலே சதக்கா கொடுக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் அதிலே ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்கப்பட வேண்டும். அப்போது அந்த பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய இன்சூரன்ஸ் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு சதக்காவும் ஜக்காத்து தான். இதை தவிர வேறொன்று இந்த உலகத்திலே கிடையாது. அன்பானவர்களே, ஜக்காத்து யாரெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கவில்லையோ, பொருளாதாரம் அதிகமாக இருக்கலாம், அதிகமாக கடைகள் இருக்கலாம், அதிகமாக தோட்டம் துறவு இருக்கலாம், கணக்கு பார்க்காமல் அவர் இருந்து விட்டால், அதற்குரிய ஜக்காத்தை வருட அவருடைய வழியாக்காமல் இருந்து விட்டால், நிச்சயமாக அந்த பொருளாதாரம் அந்த பரம்பரையோடு அழிந்து விடும். அன்பானவர்களே, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. பொருளாதாரத்திலே நாங்கள் சதக்கா அல்லது ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் ஜக்காத்து கட்டாயம், அம்பாலியும் அவர்கள் ஜக்காத்தை எடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சதக்கா என்பது கொடுப்பது, ஜக்காத் என்பது பறித்து எடுப்பதற்கான வரிகளே. எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்குரிய வழிதான் ஜக்காத்தாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதை சொல்கிறேன், எங்களுடைய பொருளாதாரம் பெருக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த இரண்டு வழிகளையும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இரண்டாவது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் எங்களுடைய இரத்த உறவுகள், எங்களுடைய தாய் வழி உறவுகள், தகப்பன் வழி உறவுகள், இவர்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய பொருளாதாரத்தில் அது ஒரு வரக்கத்து கிடையாது. நானா நல்லா இருக்கிறார், தம்பி பசியோடு இருக்கிறார் என்றால் அந்த நானா கண்ணியமான வாழ்க்கையிலே வரக்கத்து கிடையாது. ஒரு சகோதரி உணவு உள்ள உணவில்லாமல் இருக்கிறார், அந்த சகோதரியுடைய இன்னொருவர் அப்படி நல்ல நிலைமை இருக்கிறார் என்றால் கண்ணியமான அது ஒரு நல்ல நிலைமை கிடையாது. அவருடைய ஆயுளிலே வரக்கத்து கிடையாது, அந்த பொருளாதாரத்திலும் வரக்கத்து கிடையாது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு செய்தியை பாருங்கள். உங்களுடைய ஆயுளிலே, உங்களுடைய ரிசுக்கிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமா, உங்களுடைய ஆயுளிலே வரக்கத்து வேண்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்ப உறவுகளை, இரத்த உறவுகளை சேர்ந்து நடுங்கள், அவர்களை கவனியுங்கள் என்றார்கள். அது மாத்திரமல்ல, தவக்குள் அல்லாஹு மீதான நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். அப்போது நிச்சயமாக அல்லாஹ் ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு பொருளாதாரத்தை தருவார். சிலர் செய்யக்கூடிய தொழில் சிறிய தொழில் தான், ஆனா அதனுடைய வருவாய் அதிகமாக இருக்கிறது. அவருடைய முயற்சிக்கு ஏற்றால் போல் அல்லாஹ் அதிகமாக கொடுக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கும் சில வீடுகளுக்கு போனால் மாணவர்களே, மாஷா அல்லாஹ் அந்த ஊரிலே பரக்கத்தான நல்ல மக்கள் இருக்கிறார்கள், நல்ல முதலாளிகள், நல்ல தொழிலாளிகள் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் கூலி வேலை செய்யக்கூடிய கஷ்டகார ஒருவர் கூலி வேலைக்கு போனால், கஷ்டகான குடும்பத்திலே ஒரு பெண் அவருடைய வீட்டுடைய சில வேலைகளுக்கு போனால், அவர்கள் கொடுப்பது 1000 ரூபாய் 500 ரூபாய் அல்ல, மாஷா அல்லாஹ் 500 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறார்கள். கண்ணியமானவர்கள், அவர் உழைக்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்திலே தூண்டி இருக்கிறார்கள் இந்த தனவந்தர்கள். இப்படியான நல்ல பண்பு, இப்படியான நல்ல குணம் இன்னும் இந்த ஊரில் இருக்கிறது மாணவர்கள். எனவே நாங்களும் ஏதோ ஒரு தொழிலை செய்ய வேண்டும், நிச்சயமாக அதற்கு உற்சாகம், நிச்சயமாக அதற்கு ஒரு வழிகாட்டல் எல்லா அமைப்பிலும் கிடைக்கும் என்ற விடயத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாசகம் கேட்பதற்குதே அது பாரசூரமானது, அதனுடைய விளைவையும் சுருக்கமாக செல்லிவிட்டு ஹுத்துபாவை நிறைவு கொண்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இந்த பூமியை படைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், هو الذي جعل لكم الارض ذلولا فامشوا في مناكبها. الله சொல்லுகின்றான், இந்த பூமியை அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வதற்கு ஏற்றால் போல் அழகாக இந்த பூமியை அல்லாஹ் படைத்திருக்கிறான். நீங்கள் பூமியிலே பல கோணங்களுக்கு சென்று உழைத்து சாப்பிடுங்கள், குசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நிச்சயமாக ஒரு நாள் அல்லாஹ் இடத்திலே நீங்கள் மீட்டு கொண்டு வரப்படுவீர்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் சூரத்துல் முல்க்கிலே வருகிறது. அதிகமாக ஓதக்கூடிய சூரா, அதிகமாக இதனுடைய கருத்துக்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே. எனவே இந்த ஆயத்தை விளங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தொழில் செய்வார்கள், இந்த ஆயத்துடைய கருத்தை விளங்கக்கூடியவர்கள் தொழிலில் ஈடுபடுவார்கள், பிறருடைய யாசக பிறருடைய உதவிகளால் யாசகத்திலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அன்பானவர்களே,
அது மாத்திரமல்ல, இதே போன்று யாசகம் கேட்பதற்காக ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் சுருக்கமான சில விளைவுகள் செய்கின்றேன். ஒரு மனிதன் யாசகம் கேட்பதை விடவில்லை, தொடராக யாசகம் கேட்கிறார், வருடா வருடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார், அவருடைய வறுமை ஒழிவதில்லை, 10 வருடமாக அவருடைய கை நீட்டி நகைதான் வாங்கிக் கொண்டே இருக்கிறார், அவர் ஒரு காலமும் கொடுத்தது கிடையாது. கனியமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு விடயம், யாரு யாசகத்தை நிரந்தரமாக ஆக்கி கொண்டார்களோ, அவருடைய யாசகம் நிற்கவில்லை நிரந்தரமாக கேட்கிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய மறுமை நாளிலே அந்த மனிதனுடைய முகத்திலே சதையில்லாமல் நாளைய மறுமை நாள் அல்லாஹுவை சந்திப்பான். நஊதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, தொடராக சிலருடைய வேலையை யாசகம் கேட்பது அது வாயால் அல்ல. சிலர் சொல்லுவார்கள், இந்த வருடம் எனக்கு ஏதாவது தாங்க, இன்னொரு வருடம் போன அடுத்த வருடம் எனக்கு ஏதாவது தாங்க, போன வருடம் என்னுடைய ஜகாத்துல் ஃபித்ர் என்னுடைய லிஸ்ட்டை போட்டுக் கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, ஆனால் இன்னும் அநேகமானவர்கள் எங்களை அந்த பேர்ல எடுத்துக் கொள்ளாதீர்கள், அந்த லிஸ்ட்ல எங்களை நீங்க எடுத்துக் கொள்ளாது. மாஷா அல்லாஹ், நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம், மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு பரக்க செய்திருக்கிறான் என்று நிறைய பேர் முன் வந்து என்ன செய்கிறார்கள், அது எங்களுக்கு வேணாம், அதை இன்னொருக்கு போய் சேரட்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே நிறைய பேர் முன் வந்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களை, எதை சொல்கிறேன் என்றால், வருடா வருடம் பிறரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வருடா வருடம் தர்ம வருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அதே போன்று ஜகாத் பெறக்கூடாத குரூப்ல, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் தனக்கு உழைக்கக்கூடிய வழிகள் எல்லாம் இருந்து, உழைக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் இருந்து, அங்கவீனம் இல்லாமல் இருக்கிறார், முயற்சி செய்ய முடியும், வயோதிபர் இல்லாமல் இருக்கிறார், எல்லா அமைப்பிலும் இருந்து அவர் உழைக்காமல் தாண்டோடித்தனமாக பிறருடைய பணத்திலே வாழ நினைத்தால், அவருக்கு அந்த பொது சொத்திலே இருந்து, அவருக்கு ஜக்காத்திலே இருந்து, அவருக்கு ஏனைய அந்த பகுதியிலிருந்து கொடுக்க கூடாது என்றுதான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே நாம் எப்போதும் பிறருடைய சொத்திலே, பிறருடைய வருவாயிலே வாழ்வதற்கு முயலக்கூடாது, சொந்தமாக தொழில் செய்து பழகிக் கொள்ளவே நிச்சயமாக அதிலே அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்று தொழில்துறை ஈடுபடக்கூடிய சகோதரர்கள், அந்த தொழில்துறை சம்பந்தப்பட்ட விடயங்களை உலமாக்களை அணுகி, அல்லது அது சம்பந்தமாக படித்திருக்கின்றவர்களை அணுகி, அவனுடைய விளக்கங்களை கண்டிப்பாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்று சிலரை நாங்கள் பார்க்கிறோம், சில கடைகளில் வியாபாரம் பண்ணுகின்ற போது சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ணுவார்கள். உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இது நல்ல பொருள், இது நேற்று வந்தது, இது முந்தின நாள் வந்தது, கண்ணியமானவர்கள் இன்ன உங்களுக்கு தான் அந்த விலைக்கு தருகிறேன் என்று சிலர் சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ணுவார்கள். கண்ணியமான இது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியம் பண்ணுவது வியாபாரத்தை அப்படியே எடுத்துச் செல்லும், வியாபாரம் பொருளை விற்க வைக்கும், ஆனால் அதில் உள்ள பரக்கத்தை எடுத்துக்கொடும். வியாபாரம் போகும், பொருள் அவசரமாக குறைஞ்சிடும், ஆனா அதனுடைய பரக்கத்து இருக்குதே, அந்த பரக்கத்து கிடைக்காது. 1000 ரூபாயில தேடி 10000 ரூபாய் வேலை செய்வோம், 10000 ரூபாய் தேடினாலும் 1000 ரூபாவுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியாது, பரக்கத்து இல்லாம போயிருந்த நீமானவர்களே. எனவே பொய் சத்தியம் யாரும் பண்ணக்கூடாது. அதே போன்று அளவு நிர்வையில் மோசடி செய்யக்கூடாது. சிலர் என்ன செய்வார்கள், கொடுக்கின்ற போது குறைவாக கொடுப்பார்கள், எடுக்கின்ற போது கூடுதலாக எடுத்துக் கொள்வார்கள். அப்படி அளவு நிறைவிலை மோசடி செய்யக்கூடிய சகோதரர்கள் குறைவு என்றாலும் எங்களுக்கு அறியாமல் அப்படியான விடயங்களை யார் ஈடுபட்டால் எங்களுடைய பொருளாதாரத்திலே 99% ஹலாலாக இருக்கும், ஆனால் 1 ஹராமாக இருந்தால் நஊதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான விடயங்களை நாம் உட்கொண்டு விட்டால் எங்களுடைய உடம்பு நாளைய மறுமை நாளிலே சுவர்க்கத்துக்கு பகரமாக வேறொரு இடத்துக்கு செல்வதற்காக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே அந்த விடயங்களும் கூடுதலாக பேணெடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, பதுக்கல் வியாபாரம் செய்கின்றது. பதுக்கல் வியாபாரம் என்றால், உதாரணமாக சொல்ல போனால், பெட்ரோல் தட்டுப்பாடம் ஒரு காலம், அந்த எரிபொருள் தட்டுப்பாடம் ஒரு காலம். அந்த காலத்திலே மனிதர்கள் அங்குமிங்கும் பயணம் போவதற்கு அவசிய தேவைகள், ஒரு நோயாளியை கூட வைத்தியசாலை கொண்டு செல்வதற்குரிய எரிபொருள் இல்லாத நிலைமையிலே அப்படியான அந்த எரிபொருள்களை பதுக்கி வைத்திருப்பது, விலை கூடினதற்கு பின்னால் கொடுக்க இருப்பது, கண்ணியமான அப்படியான வியாபாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுமுழுதாக தடை செய்திருக்கிறார்கள். அல்லது மக்களுக்கு தேவை அரிசி இல்லை, சீனி இல்லை, ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பொருளை பதுக்கி வைத்து விலை கூடினதற்கு பின்னால் கொடுப்பதற்காக வைத்திருக்கின்ற பழக்கம் கூடாத ஒரு காரியம். இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலும் ஒவ்வொரு கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அதாவது கலப்படம், பொய், திருட்டு பொருட்கள்,
கலப்பட பொருட்களை சிலர் எடுத்து குறைந்த விலை கொடுப்பார்கள், சிலர் திருடப்பட்ட பொருட்களை குறைந்த விலைகளுக்கு இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, யாரும் அப்படியான விடயங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அப்படியான பொறுப்பை நாம் எடுத்தோம் என்றால் இந்த உலகத்தில் திருடர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவர்களை வளர்க்கிறோம். எனவே கண்ணியமான எதா இருக்கட்டும், அவரை கொண்டு வரக்கூடிய உண்மையிலே நல்ல ஒருவர் அல்ல, இவர் திருடக்கூடிய ஒருவர். இவர் 5 தேங்காயை கொண்டு வருகிறார், இது நிச்சயமாக குறவுடைய தென்னை மரத்திலே பிடித்த 5 தேங்காய் தான் என்று விளங்கிக் கொண்டால் அதை எடுக்காமல் அவரை திருப்பி அனுப்புவதுதான் நேர்மையான ஒரு வியாபாரியின் செயலாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் அது குறைந்த விலைக்கு கிடைக்கும் என்றால் 60 ரூபாய்க்கு தருகின்ற அந்த தேங்காயை அவர் 50 ரூபாய்க்கு எங்களுக்கு தருகிறார் என்றால் அது ஒரு நேர்மையான வியாபாரியின் அடையாளம் அல்ல. உதாரணத்துக்கு அந்த உதாரணத்தை நான் சொன்னேன் கண்ணியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இன்னும் சில வியாபாரங்களை சொல்லலாம். ஒருவர் கஜி வியாபாரம் பண்ணுகிறார், வளமையிலே 700 ரூபாய் 800 ரூபாய் போகிறது. ஒருவர் 10 கிலோ கஜுவை கொண்டு வருகிறார், அவர் 500 ரூபாய்க்கு உங்களை தரப்போகிறார் என்றால் நிச்சயமாக அவர் ஒரு கள்ளர் என்று தெரியும். அவர் கள்ளர் என்று தெரிந்து கொண்டால் அவைகளை நாங்கள் எடுப்பதை விட்டு தவித்துக் கொள்ளுகிறார்கள். எனவே இப்படியான விடயங்களிலே நாங்கள் கவனமாக நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் கடன், இன்று சமூகத்தில் சிலரை பார்க்கிறோம் எடுத்ததுக்கெல்லாம் கடன், கொடுக்கல் வாங்கலுடைய சம்பந்தப்படக்கூடிய விடம் என்ன செய்வார்கள் என்றால் சிலர் கடை திறப்பதற்கு வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு எந்த உதவியும் பண்ண மாட்டார்கள், வியாபாரத்தை மூடுவதற்கு உதவி பண்ணுவார்கள், கடன் வைத்து உதவி பண்ணுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கடனை விட்டு பாதுகாப்பு தேடினார். கடனை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஏன் கடனை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன் பட்டால் ஒரு மனிதன் பேசினால் பொய் பேசுவான், அவன் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான் என்றார்கள். அதனால் தான் இந்த கடன் இப்படியான நிலைமை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் கடனை விட்டு பாதுகாப்பு தருகின்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, சில அவசிய தேவைகள் ஏற்படுகின்ற போது கடன்படுகிறோம், உண்மையை சொல்லி கடன்படுவோம், உண்மையை சொல்லி அதை இத்தனையாம் தேதி உங்களுக்கு ஒப்படைப்போம் என்று நேர்மையை சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி கடன்பட முடியும். அப்படி இல்லாமல் ஆடம்பரத்துக்காக 10,000 ரூபாய் செலவுதான் இருக்குது, 30,000 ரூபாய் கடன் பெறுகிறார், அல்லது உண்மையிலே ஆகமான தேவையில்லை அதற்காக கடன்படுகிறாள். கனிமன இப்படியான கடன்படுகின்ற விடயத்தை விட்டு நாங்கள் தவிந்து கொள்வோம். கடன்படுவதனூடாக இரவில் எங்களுடைய தூக்கம் அப்படியே சென்றுவிடும், அதே போல் மக்களுக்கு மத்தியிலே கேவல் ஏற்படும். அதே போல் நாளைய மறுமையினால் லக்கி அல்லாஹ் சாரியக்கா அல்லாஹுவை நாளைய மறுமையினாலே நாங்கள் கல்லர் என்ற பட்டியலை சந்திப்போம். நவுதுவில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை கல்லர் என்ற பட்டியலே எங்களை நாளைய மறுமையினாலே ஆக்கிவிடுவான். அப்படியான விடயங்கள் யாரும் ஈடுபட்டுக் கொள்ளாதீர்கள். எனவே சுயமாக தொழில் செய்து முன்னேறக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். நிச்சயமாக அல்லாஹுடைய பொருளாதாரத்தை பறக்க செய்வான். நிச்சயமாக எங்களுடைய பரம்பரையில் உள்ளவர்கள் நல்லவர்கள், அதனால் இந்த ஊரிலிருந்து யாரும் யாசகங்களுக்கு போவதில்லை, அதனால் இந்த ஊருக்கு அல்லாஹ் அப்படியான ஒரு பறக்கத்தை வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான இன்னும் வறுமையானவர்கள், இன்னும் கஷ்டமான மக்கள் இந்த ஊரிலே சிலர் இருக்கிறார்கள். நிச்சயம் அவர்களின் காலப்போக்கிலே அவர்கள் செல்வந்தர்களாக மாறுவார்கள். அதே போன்று சென்ற வருடத்திலே மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் அந்த ஜகாத்துடைய அந்த பணத்தின் மூலமாக மாஷா அல்லாஹ் பலர் நல்ல ஒரு நிலைமைக்கு உருவாயிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் பஜார்களே பார்க்கலாம், அதே போன்று தோட்டம் திறவுகளிலே பார்க்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளே உடுப்புகள் தைக்கின்ற அவங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையிலே மாஷா அல்லாஹ் முன்னேற்றத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய அந்த முயற்சிகளிலும் அதிகமாக பங்கிருக்கிறது. எனவே நீங்களும் அப்படியான விடயங்களில் நல்ல விடயங்களில் ஈடுபடுகின்ற போது நிச்சயமா எதிர்காலத்திலே உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இந்த ஜகாத் கமிட்டியோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு தருகின்ற போது நிச்சயமாக ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை போக்கலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, ஜகாத் இருக்குது, சதக்கா என்ற ஒரு பகுதி இருக்குது. ஜகாத் என்பதை கண்ணியமானவர்களே கஷ்டகாரர்களை இல்லமாக்குவது, அவர்கள் நல்ல நிலைமைக்கு ஆளாக்குவது. சதக்கா என்பது அந்தந்த நிலைமையில கொடுத்துட்டு போறது. கண்ணியமான அதனூடாக பெரிய நோக்கத்தை எதிர்பார்க்க முடியாது, ஆனா ஜக்காத்தினூடாக பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் ஜக்காத்தை கொடுத்தால் நிச்சயமாக நல்லவர்கள், நிச்சயமாக தனவந்தர் உருவாகுவார்கள். அப்படி இல்லை என்றால் நாங்கள் நினைத்ததை போன்று 5,000 ரூபாய் அல்லது ஏதாவது பொருட்கள் அப்படி கொடுத்து விட்டு ஜக்காத்துரிய பணத்தால் கொடுத்து விட்டு போனால் அடுத்த வருடமும் அந்த கேட்கக்கூடியவர்கள் கூடுவார்களே தவிர அவர்கள் குறைய மாட்டார்கள். இனி அன்பானவர்களே, எங்களால் 4 பேரை வாழ வைப்போம். ஒரு கமிட்டி கொடுக்கின்ற போது நிச்சயமாக 40 பேரை நாங்கள் ஆளாக்கி இருந்தால் நிச்சயமாக ஒருவர் 50,000 ரூபாய் ஜக்காத்தை கொடுக்கிறார் என்றால் 40 பேருடைய முன்னேற்றத்துக்கு அவருடைய 50,000 ரூபாய் காரணமாக இருக்கிறது. தனிமையிலே ஒருவர் ஒருவருக்கு உதவி பண்ணிவிட்டால் அவர் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார், ஆனால் அவரால் உருவாக்கப்பட்டவர் ஒருவர் தான்.
ஆனால் ஒரு குடும்பத்தினூடாக செய்யப்படுகின்ற போது, ஒரு கமிட்டியினூடாக செய்யப்படுகின்ற போது, அவருடைய பொருளாதாரம் 40 பேருக்கு போய் சேர்கிறது அல்லது 20 கோய்க்கு போய் சேர்கிறது, அந்த 20 பேருடைய துவா உங்களுடைய பொருளாதாரத்தை கிடைக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, எதிர்காலங்களை எதிர்கூறிய அந்த உங்களுடைய பங்களிப்புகளை தந்து கொள்ளுங்கள். தொழில் செய்து முன்னேறுங்கள். அல்லாஹாலா நீங்கள் செய்யக்கூடிய பகுதி நேர தொழிலோ முழு நேர தொழிலோ தற்காலிக தொழிலோ, அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வானாக என்று வேண்டிக் கொள்கிறேன். எனவே வல்லவன் அல்லாஹ் சுபஹானஹுத்தாலா நாங்கள் செய்யக்கூடிய தொழிற்றுவர்களை பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ், எங்களை சீதேவிகளாக வீட்டு சென்ற எங்களை பெற்றோர்களை நீ கபூ செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், கொடுக்கக்கூடிய ஊர், யா அல்லாஹ், கொடுக்கக்கூடிய ஊர், இந்த ஊரில் உனக்கு உன்னுடைய அருளையும் வரக்கத்தையும் சுரந்து விடுவாயாக. யா அல்லாஹ், இங்குள்ள மக்களுடைய நிலைமைகளை சீரானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இங்குள்ள ஆண்கள் பெண்களுக்கு நீ வரக்கத்து செய்திருவாயாக. தொழில்துறையில் ஈடுபடக்கூடிய மக்கள் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு நீ அனுகூலம் புரிவாயாக. கொடுக்க வாங்கல நல்ல முறை நடக்கக்கூடிய மக்களாக நீ கபூ செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களோட பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பை தந்துருவாயாக. தொழில் செய்வதனூடாக எங்களுக்கு வெறுப்பை தந்து விடாத. யா அல்லாஹ், தொழில்துறவுகளிலே சந்தோஷத்தை இன்பத்தை தந்து விடுவாயாக. இந்த துவாவை தனிப்பு கிருபியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். الحمد لله رب العالمين.